வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் COVID-19 அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து நான் யார் யாரெல்லாம் COVID-19 வீட்டிலேயே தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எலிஜிபிள் தகுதியுடையவங்க அப்படிங்கிறத பற்றி முன்னாடி வீடியோவிலே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அதில் ரத்த டெஸ்ட்டில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த COVID-19 இருக்கக்கூடியவங்களுக்கு பேசிக்காக சில ரத்த டெஸ்ட்டுகள் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. அதில் எந்த லெவலுக்கு கம்மியாக இருந்தால் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேஸ்லைனா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், இல்லை சிபிசின்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்னா ரத்தத்தில் இருக்க ஹீமோக்ளோபின், வெள்ளை அணுக்கள் எவ்வளோ இருக்குது, தட்ட அணுக்கள், சிவப்பு அணுக்கள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இதுதான் ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு சொல்லுவோம். நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, எப்படி நல்லா செயல்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு. அடுத்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், நம்மளுடைய கல்லீரலினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஜி டெஸ்ட்டு பேஸ்லைனாக ஒன்று எடுத்துருவோம். இது மட்டும் இல்லாமல் COVID-19 ஸ்பெசிஃபிக்கான சில பிளட் டெஸ்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பி, IL-6, டிடைமர், LDH, ஃபெரிட்டின். இந்த சிஆர்பியினுடைய அளவு பார்த்திங்கன்னா 40 கீழே இருக்கணும், IL-6னுடைய அளவு 4.8 கீழே இருக்கணும், LDH-னுடைய அளவு 300லேருந்து 350 கீழே இருக்கணும், சீரம் ஃபெரிட்டினுடைய அளவு 500 கீழே இருக்கணும், டி டைமரனுடைய அளவு பார்த்திங்கன்னா 1000 கீழே இருக்கணும். இந்த அளவுக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க வந்து வீட்டிலருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், என்னென்ன தொந்தரவுகள்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். எடுத்துக்காட்டால் இப்போ தலைவலி, உடம்பு வலி, ஃபீவர்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேராசிட்டமால் கொடுக்கணும். இப்போ இருமல் சளின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான சிரப், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வாந்தி சொல்கிறாங்க, இல்லை வந்து லூஸ் மோஷன் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி, இல்லை காய்ச்சல் சொல்கிறாங்க, இல்லை எந்தெந்த சிம்டம்ஸ் சொல்கிறாங்களோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா போதுமான அளவு ரெஸ்ட்டு, போதுமான அளவு தண்ணீர் வந்து குடிக்க வேண்டும். எந்த விதமான இந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம், குளுக்கோஸ் சொல்லணும்னு சொல்லுவோம் இல்லையா, ஐவி ஃப்ளூயிட்ஸ், அது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போதுமான அளவு தண்ணி கொடுத்தாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆன்டிவைரல்ஸ், இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின், இல்லை ஹைட்ராக்சி குளோரோக்வின் ப்ளஸ் ஓசல்டெமிவிருங்கிற டேப்லெட்டும் கொடுக்கலாம். ஆனால் ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ் யாருக்குமே இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பேஸ்லைனாக ஒரு இசிஜி எடுத்துகிட்டு அது நார்மல் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அது இல்லைனா அசித்ரோமைசின், இல்லை அசித்ரோமைசின் கான்ட்ராஇண்டிகேட்டர் அது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னா அமாக்சிக்ளாவ் அதுவும் கொடுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாக்ஸி சைக்ளின், ஐவர்மெக்டின் காம்பினேஷன், இல்லைனா ஃபேவிபெவரின்னு சொல்லக்கூடிய புதுசாக கண்டுபிடிச்ச ஆன்டிவைரல், இதில் எது வேணால் கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து நான் பார்த்தது எல்லா இடத்துலையும் என்ன கொடுப்பாங்கன்னா அசித்ரோமைசின் 500 mg, ஒரு நாளைக்கு ஒரு வேளை 5 நாளைக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் ட்ரீட்மெண்ட். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ப்ரோன் பொசிஷனிங், அதாவது குப்பரப்படுத்தல், இது வந்து தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 94 கீழே ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இருக்கவங்களுக்கு ப்ரோன் பொசிஷனிங்னால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு போதுமான ரிசர்ச்சஸ் இல்லை. ஸோ அது தேவையில்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ இந்த குப்பரப்படுத்தல், இல்லை ப்ரோன் பொசிஷன் இது அப்படின்னா என்ன, அது எப்படி லங்ஸினுடைய ஆக்சிஜன் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது இவங்க வந்து எப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம், இவங்களுக்கு டிஸ்சார்ஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இவங்க என்னென்ன வைட்டல்ஸ் வந்து தினமும் பார்க்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கலாம். பல்ஸ் ரேட், பிபி, ரெஸ்பிரேட்டரி ரேட், அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், டெம்பரேச்சர். ஸோ பல்ஸ் ரேட்னா நம்மளுடைய பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தினம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்த்துக்கணும். ரெஸ்பிரேட்டரி ரேட்னா நம்மளுடைய மூச்சு விடக்கூடிய வேகம், இது வந்து தினம் ஒரு 4 தடவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நம்ம 2 தடவையாக பார்த்துக்கணும். சேச்சுரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம், அது ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளோ இருக்குது, இது பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமாக பார்க்க முடியும். ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு 4 தடவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாக பார்க்கணும். ஸோ ஃபீவர் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தெர்மாமீட்டர் விட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100.4 இல்லை அதுக்கும் மேலே இருந்துச்சுன்னா தான் ஃபீவர், 99, 98 அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபீவர்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்து ஐசோலேஷனில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு கடைசி 3 நாளைக்கு ஃபீவர் வந்துடக்கூடாது, இல்லை மூச்சு வாங்குறது, இல்லை நெஞ்சு வலி, இந்த மாதிரி எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாது. அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் 10 நாள் கழிச்சு அவங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் அந்த க்ரைட்டீரியா வரும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டும் பார்த்திங்கன்னா அவங்க மேலும் ஒரு 7 நாட்கள் வந்து செல்ஃப் ஹோம் ஐசோலேஷன், அதாவது தங்களை தனிமைப்படுத்தி வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 17 நாளுக்கு தங்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 10 நாளைக்காவது அவங்களுக்கு காய்ச்சல் வந்து இருந்திருக்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு
டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ரத்த டெஸ்ட்டுகளோ இல்லை ஏதாவது பிசிஆரோ சிடி டெஸ்ட்டோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான டெஸ்ட்டுகளும் எடுக்க தேவையில்ல. டி டைமர் நான் முன்னாடியே சொன்ன டெஸ்ட் மட்டும் இந்த ஹோம் ஐசோலேஷன் அப்போ 4வது நாள் அன்றைக்கி எடுக்கணும். ஸோ இந்த ஹோம் ஐசோலேஷன் பீரியட்லேயே அவங்களுக்கு செஸ்ட் பெயினோ இல்லை மூச்சு வாங்குறது ரொம்ப ஜாஸ்தியாவோ இல்லை காய்ச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவோ இல்லை கண்டினியூஸாகவோ இருக்குது. ஸோ வேறு எந்த வகையான தொந்தரவுகள் இருந்தாலும் டாக்டருடைய அட்வைஸ் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேச்சுரேஷன் ரெஸ்பிரேஷன் இது எது ஜாஸ்தியானாலும் டாக்டருடைய அட்வைஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இதே போல் வேறொரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அரவிந்த். நன்றி, வணக்கம்.